எண்ணங்களால் நாம் எந்த விஷயத்தையும் அடையலாம். எண்ணத்திற்கு வந்து அளப்பரிய ஆற்றல் இருக்கின்றது. நாம் என்றைக்குமே வந்து நம்மளை மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவன் என்னை விட நல்லா பேசுகிறான், அவன் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறான். வணக்கம் நற்பவி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும், நான் உங்கள் இனிய தோழி ஹரிணி. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம இப்போ நம்ம நற்பவி நம்பிராஜன் சாரோட இணைந்திருக்கோம் சார். இங்கே நிறைய போர்டில் வந்து அஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இது ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட் அலோன்னு நிறைய எழுதியிருக்கோம் சார். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார், இது என்னன்றது. கண்டிப்பாக. நற்பவி நற்பவி நற்பவி, நாடுடைய சிவனையை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்பற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றறி ஏன் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகினோ, டிவைன் மேஜிக் பிகினோ, சர்க்குரு மேஜிக் பிகினோ, கனகம்பட்டியார் மேஜிக் பிகினோ, உல்ஃப் மேஜிக் பிகினோ, நற்பவி நம்பிராஜன் மேஜிக் பிகினோ. அதாவது எண்ணங்களால் நாம் எந்த விஷயத்தையும் அடையலாம். எண்ணத்திற்கு வந்து அளப்பரிய ஆற்றல் இருக்கின்றது. அது என்னுடைய நிறைய பதிவுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே எழுதி போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபையான மெத்தட். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வார்த்தைகளை கொண்டு, வெல்லும் வார்த்தைகளை கொண்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நல்ல எண்ணங்களால் எளிதில் வெற்றியடைவதற்கான அஃபர்மேஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உறுதிமொழிகளைத்தான் இங்கே எழுதி போட்டிருக்கின்றோம். இதை வந்து நீங்கள் தினசரி வந்து உங்களுடைய வீட்டில் சேன் பண்ணலாம், எழுதலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். இது பிரமாதமாக வேலை செய்யக்கூடியது. டே அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இன்றைய உறுதிமொழி. அதாவது ஒவ்வொரு வருடமும் வந்து நாம் அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த நாள்லேருந்து நான் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன், நேரத்துக்கு வந்து நான் எந்திரிச்சிட போகிறேன், அல்லது வந்து ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விட போகிறேன், அல்லது புதுசாக எதையாவது செய்ய போகிறேன், நான் வாக்கிங் போக போகிறேன், ஜாக்கிங் போக போகிறேன், அல்லது நான் வந்து தினசரி வந்து கோயிலுக்கு போக போகிறேன், பிரம்மமுகூர்த்தத்தில் இன்றைக்கி போகிறேன். இதெல்லாம் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடத்துலேயும் சில பேர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. நான் ஒவ்வொரு வருடத்துலையும் நானும் எடுக்கிறது உண்டு. இது வந்து தினசரி நாம் மனதளவிலும் நம்மளுடைய எண்ணங்களிலும் எடுக்கக்கூடிய உறுதிமொழிகளாக இருக்க வேண்டும். இதை வந்து நீங்கள் ஒழுங்காக கடைபிடித்தீர்கள் என்றால் உங்கள் எண்ணமும் சிந்தனையும் ஒருமித்து பயணிக்கும் போது இந்த வார்த்தைகளே வேதமாக மந்திரமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நிறையா வெற்றி கிடைக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் மணி அஃபர்மேஷன்ஸ்னும் சிலது இருக்குது. முதல்ல இது ஜென்ரலாக வந்து ஒரு 8 அஃபர்மேஷன்ஸ் நம்ம எழுதியிருக்கிறோம். ஐ ஆம் த பெஸ்ட். பொதுவாகவே நான் நிறைய பேரிடம் சொல்வது உண்டு, நீ தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு ஆகச்சிறந்த கலைஞன், முன்னோடி, உதாரணம், எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். நாம் என்றைக்குமே வந்து நம்மளை மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவன் என்னை விட நல்லா பேசுகிறான், அவன் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறான், அவன் என்னை விட அழகாக இருக்கிறான், அவன் என்னை விட அதிக நல்லா பாடுறான், அவன் வந்து அந்த ரொம்ப வசதியான வீட்டில் வாழ்கிறான் அப்படின்னு நாம் என்றைக்கு ஒப்பிடுறோமோ, என்றைக்கு கம்பேர் பண்ணுறோமோ, அங்கேயே நம்ம தோற்று போயிடுவோம். வி ஆர் த நம்பர் ஒன், வி ஆர் த நம்பர் டூங்கிறதே கிடையாது. ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னா என்ன? இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நபர் அப்படிங்கிறது நாம் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்துட்டோம்னா பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா என்ன, என்ன வாங்கினா என்ன, நமக்கு அது ஒரு பெரிய பொறாமை உணத்தை கொடுத்துடாது,
கம்பாரிசன்கிற இதுக்குள்ளே போகும்போது தான் ஏக்கமே வேதனையாக மாறும், ஏக்கமே பொறாமையாக மாறும். அதனால தான் நான் சொல்கிறது உண்டு, அவங்கள நினச்சி நாம் வந்து என்றைக்குமே வருத்தப்படக்கூடாது. மற்றவர்களை நினைத்து நாம் வந்து நம்மளை வந்து தரம் தாழ்த்திக்கக்கூடாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா ஒருத்தர் தான். அதை தான் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு மேடை விழாவில் லியோ சக்ஸஸ் மீட்டில் வந்து விஜய் அழகாக சொல்லியிருப்பார். தலைனா ஒருத்தர் தான், புரட்சி தலைவர்னா எம்ஜிஆர் தான், நடிகர் திலகம்னா சிவாஜி கணேசன் தான். தெர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தோஸ் பீப்புள். அந்த இதை வந்து நம்ம வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வரலாமே தவிர, அவங்கள விட நம்ம பெஸ்ட்டு, அவங்கள விட நம்ம இது இல்லை, அவங்கள மாதிரி நம்ம அதாகணும் அப்படி இந்த கம்பாரிசனுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய, நான் அப்படி தான் நினச்சிக்குவேன். என்னை விட அவர் நல்லா சூப்பராக பேசுகிறாரு, என்னை விட நல்லா வந்து வி கேன் பாராட்டலாம். ஆனால் அவரோட நம்மை ஒப்பிட்டு அளவுகோல் எடுத்தோம் அப்படின்னா நாம் அங்கே தோற்கின்றோம். என்னுடைய ரெக்கார்ட்ஸை நான் தான் பிரேக் பண்ணணும்னு நினப்பேன். சச்சின் டெண்டுல்கர் அப்படி தான். பிரபலமாக இருக்கக்கூடிய நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். அதைத்தான் நானும் அளவுகோலாக வைத்திருக்கின்றேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வருஷம் எனக்கு இப்படி இருக்குது, இந்த வருஷம் நான் வந்து இவ்வளோ லட்சம் சம்பாதிச்சிருக்கேன், அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு என் கூட தான் நான் காம்படிட்டராக இருந்து போயினே தவிர, அதில் எனக்கு வந்து தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் பெரிய இழுக்கோ அவமானமோ அசிங்கமோ எந்த விதமும் இருக்காது. ஆனால் இன்னொருத்தரோட இது பண்ணும்போது முதல்ல நம்ம அதை ஒரு போட்டிங்கிறதே பொறாமையாயிரும், அடுத்தது தோல்வி வரும், அடுத்தது அது ஒரு அவமானமாக தெரியும், அது நம்ம தோத்துட்டோமே அடுத்தவங்கள தோத்துட்டோமேங்கிற நமக்கே வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ் உருவாகிரும், கிரீடினஸ் அப்படிங்கிறது வந்துடும். அதை வந்து என்றைக்குமே செய்யக்கூடாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நீ ஏன் வந்து இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணுற, நீ ஏன் உன்னை வந்து உன்னோட ரேஞ்சை வந்து நீ வந்து அந்த நபரோட வைக்கும்போது அங்கேயே நீ வந்து இதாகிடுற. நான் அதை மாதிரி என்றைக்குமே வந்து நினைத்து பார்ப்பதே கிடையாது. என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நோக்கி தான் நான் போவேன். ஏன்னா அடுத்தவனின் வெற்றியை நான் பார்க்க ஆரம்பித்து விட்டால் நான் என்னுடைய வெற்றியில் குறைந்து கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தமாகி விடுங்கிறதுனால தான் ஐ ஆம் த பெஸ்ட் அப்படிங்கிறது சூப்பரான அஃபர்மேஷன். அடுத்தது ஐ கேன் டூ இட் அலோன், அதாவது என்னுடைய முயற்சிகளை, என்னுடைய விஷயங்களை, என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் நான் தனித்துவமாக செய்து தனித்துவமாக இயங்கி தனித்துவமாக அனைத்தையுமே செய்து முடிப்பேன். டூ ஆர் டை அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் ஐ கேன் டூ இட் அலோன் அப்படிங்கிறது. நாம் பிரத்தியாரை நம்பி வாழக்கூடாது. வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். நிறைய விஷயங்களுக்கு அவங்க என் கூட இருந்திருந்தால் நான் வந்து ஜெயிச்சிருப்பேன், அவங்க என் கூட வந்திருந்தால் நான் அதை பண்ணியிருப்பேன், அவங்க என் கூட எனக்கு வந்து உதவியாக இருந்தாங்கன்னா நான் இதை பண்ணியிருப்பேன். சில பேர் வந்து இப்படி பேசுவாங்க, இவங்களால் தான் நான் கெட்டேன், என் புருஷனால் தான் எனக்கு அதாச்சு, என் பொண்டாட்டியால் தான் எனக்கு இது போச்சு, என் தம்பியால் தான் எனக்கு அதை போச்சு, எங்கள் அண்ணனால் தான் எனக்கு வாழ்க்கையே இதாகிடுச்சு அப்படிலாம் நம்ம இது பண்ணவே கூடாது. நாம் இந்த உலகத்துக்கு தனியாகத்தான் வந்தோம். இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது இவங்க யாரையும் நம்ம கூட்டு போக முடியாது, யாரும் நம்ம கூட வரவும் மாட்டாங்க. நான் சாக போகிறேன் வான்னு கூப்பிட்டா யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. அன்னைக்கு வந்து அழுவாங்க, ஒரு வாரம் அழுவாங்க, ஒரு வருஷம் அழுவாங்க, இல்லை நம்மளை நினைக்கும் போதெல்லாம் ஒரு நினப்பு வரும். அதை தாண்டி அடுத்த வேலை அவங்க வேலையை பார்த்தாகணும். இட் இஸ் ரியாலிட்டி. அப்போ ஐ கேன் டூ இட் அலோன்னா என்னுடைய வெற்றிக்காக நான் எல்லாவற்றையும் நானே தனித்துவமாக செய்து முடிப்பேன். உதவி பெற வேண்டிய இடத்துல உதவி பெற்று தான் ஆகணும். அதுக்காக இருமாப்பா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு இழுத்து போட்டு செய்கிற மாதிரி கிடையாது. இது அதுபடி அர்த்தம் படுத்துக்க கூடாது. வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது தெரியாது அது தெரியாது, என் வீட்டுக்காரமாக்கு தான் தெரியும், என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும், எனக்கு இந்த வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியாது அப்படிலாம் இருக்கவே கூடாது. நீ தனித்துவமாக இயங்க வேண்டும். எந்த விஷயத்திற்கும் உன்னை நீ மற்றவரை சார்ந்து வாழாதே அப்படிங்கிற மாதிரியான உறுதிமொழி தான் இது. அடுத்தது காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. இது ரொம்ப மிக முக்கியமானது. அதான் மூணாவது பாயிண்டாக வருது, குரு அப்படிங்கிறது. காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ அப்படின்னா கடவுள் என்னோடு எப்பொழுதும் இருக்கின்றார்.
என் மூச்சில் இருக்கின்றார், என் பேச்சில் இருக்கின்றார், என் செயல் உடல் பாவனை நாடி நரம்புகளில் எல்லா இடங்களிலும் கடவுள் இருக்கின்றார் என்பதை நான் உள்ளத்துடன் உளமாற நம்பும் பொழுது கடவுளை தேடி நான் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுள் இருக்கக்கூடிய கடவுள் கடா பிளஸ் உள், கடா பிளஸ் உள், கடா பிளஸ் உள்ளார், உள்கடா 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 மாற்றி போடுங்க. உள்ளே கிடக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை தூண்டக்கூடிய மிக சக்தி வாய்ந்த உரிமொழி தான் இது. சாமி எங்கே இருக்காருனே தெரியலையா, சாமிக்கு கண்ணே இல்லை, சாமி என்னை கஷ்டப்படுத்துகிறார், இப்படியான வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். நீ தான் சாமி, உனக்கில் இருக்கக்கூடிய மனசாட்சி தான் உன்னுடைய கடவுள், உன்னுடைய இறைவன், உன்னுடைய இறையாற்றல், அதுதான் பிரபஞ்ச சக்தி. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது, பிண்டங்கிறது நாம தான், அண்டங்கிறது பிரபஞ்ச பேராற்றல். ஸோ எல்லாமே இட் இஸ் கனெக்டிவிட்டி. அடுத்தது, டுடே இஸ் மை டே, தினசரியும் நம்மளோட நாள் தான், என்னுடைய நாள், இந்த நாள் வந்து ஏன் விடிஞ்சுது அப்படின்னே நினைக்கக்கூடாது. என்றைக்குமே வந்து மனுஷன் வந்து ஒரு விதத்தை யோசித்து பார்க்கணும், நாளை என்பது நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம அலாரம் வச்சுட்டே தூங்குகிறோம். என்றைக்காவது வந்து நாளைக்கு முடிஞ்சு போயிடும்னு நம்ம நினச்சோம்னா முதல்ல வந்து நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயத்துக்கு இல்லை, அடுத்த வருஷத்துக்கு உண்டான இதுக்கு இப்போவே நம்ம பிளான் பண்ணிகிட்ருப்போம். அப்போ நம்முடைய நம்பிக்கை தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அப்படிங்கிறப்போ இந்த நாள் என்பது என்னிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு அசட், சொத்து. அதை நம்ம எப்படி வந்து ஒரு எந்தூசியாசமாக வந்து அதை வரவேற்கணும். குழந்தையில பாருங்க, அதுங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி வேறு யார்கிட்டையுமே நம்ம பார்க்க முடியாது. மலர்களிடம் இருக்கக்கூடிய புத்துணர்ச்சி வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. வண்டுகள் அந்த மலரிடம் இருந்து மகரந்த சேர்க்கை எடுக்கக்கூடிய புத்துணர்ச்சியை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. என்றைக்காவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எறும்புகள் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி அப்படின்னு உழைக்காமல் இருந்ததுண்டா? ஜீவராசிகளிடமிருந்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பொதி சுமக்கக்கூடிய கழுதை இன்றைக்கி எனக்கு ஒரு நாள் லீவ் கொடு, நான் பொதி சுமக்க முடியாதுன்னு என்றைக்காவது எஜமானன்ட்ட சொல்லுமா? உழுது கொண்டிருக்கக்கூடிய எருதுகள் நான் இன்றைக்கி லீவ் விட்டுக்கிறேன், எனக்கு வந்து ஒரு ஒரு மாதம் லீவு கொடுன்னு சொல்லுமா? தினசரியும் அவர்களுடைய நாள் என்பது அப்படி விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷம். ஸோ டுடே இஸ் மை டே அப்படின்னா இன்றைக்கு நான் எதையெல்லாம் சாதிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் நாளைக்கு ஒத்தி வைக்கக்கூடாது. இன்றைக்கே எல்லாத்தையும் இன்றே செய்து முடி, நன்றை இன்றே செய், நன்றே செய், நன்றையும் இன்றே செய். நாளைக்கு போய் நான் அன்னதானம் கொடுத்துக்கிறேன், நாளைக்கு போய் நான் அந்த கோயிலுக்கு போய்க்கிறேன், நாளை என்பதை நீ நாளை மட்டுமல்ல உன் நாளையும் கடத்தி விடுகின்றாய். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் டுடே இஸ் மை டே அப்படிங்கிறது. ஐ ஆம் எ வின்னர், ஐ ஆம் எ வின்னர், நான் ஒரு வெற்றியாளர். நான் எப்பொழுதுமே என்னை பின்பற்றக்கூடியவர்களை நீ தோல்வியாளர் என்ற சிந்தனைக்குள்ளேயே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நான் மிகப்பெரிய வெற்றியாளர், நான் என்னையே வெற்றி கொண்டிருக்கின்றேன், இந்த உலகத்தை வெற்றி கொண்டிருக்கின்றேன், என்னுடைய சூழ்நிலைகளை வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் எல்லாவற்றையுமே சமாளித்து எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்ங்கிறத எல்லாம் தாண்டி நான் ஜெயிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி, போராட்ட குணம் கொண்டவன் அப்படின்னு நினைக்கணும். அது நினைக்கும் போது எவ்வளோ பெரிய மலை மாதிரியான கஷ்டம் என்றாலும் அது தூள் தூளாக போய் ஒரு கட்டத்தில் நமக்கு பிரச்சனையே இல்லாமல் தினசரி இந்த அஃபர்மேஷனை நம்ம ஓட விட்டுக்கிட்டே இருந்தோம்னா விஷ்ணு சஹஸ்ரநாம மாதிரி, லலிதா சஹஸ்ரநாம மாதிரி, ஆதித்ய ஹிருதய மாதிரி மனதளவில் நம்ம நம்மை ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்லாக உருவாக்கி கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஐ எம் லக்கி, பொதுவாகவே அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. சில பேருக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு ஜாதகத்திலே சொல்லுவாங்க. எவ்வளவோ உழைக்கிறாங்க, எவ்வளவோ வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கான அந்த இது கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுவது உண்டு. லக் அப்படின்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம்.